Hi, Vanakkam. In this video, we will haram set eppadi paint panni assemble pannalam nama paakalam. Indha pieces ellame nalla kaaya vechi nalla bake panni eduthaachu. Ipo Creel company oda gold antique paint eduthiruken. Fevicryl company oda black color, acrylic color. Number 6 flat brush. First nama black paint eduthukalam konja nareyave eduthu thanni add panni nalla mix panni eduthukalam. Ipo nama fulla pendant and the earrings and the beads ellathilume vande nama black paint adichikalam. And the gunguru beads thavuthu baaki ellathukume vande nama fulla black paint adichikalam. So in the part alla paint panumbodhu nalla paint nariya eduthu brush la nalla dip panni and the correct and the kuri and the edathila ella vandu nalla press panumbodhu nalla paint coating aidum. So beads front and back side full ah nama paint pannikalam. Ipdi kaiyila pidichu indha maadhiri paint pandrathu kashtama irundhadhana neenga vandu oru toothpick la insert panni kuda paint pannalam. Ipa beads vandu romba chinna da irukkradhanaala na vandu oru liner brush na eduthukuren eduthittu na full ah paint pannikuren. Ipa konjama nama vandu gold color paint eduthukalam. Na vandu idu dilute pannala thanni edhu add pannala. Ipo the design black paint full ah kaanjiduchu. Ipo nama indha maadhiri paint kaiyila viral eduthittu nalla rendu viral seithu indha maadhiri nalla theichadhukku apperama appadi design mela vechi appadi mela appla theekkanum. Appadi theekkumbodhu mela elumbi irukkira indha design mela mattum indha gold paint vandu padum ullukulla padadhu. So indha maadhiri nama ovvoru thadaviyum nama vandu paint thottu thottu ippadi seiyanum. ஏன்னா நம்ம கையில் இப்படி உரசி நம்ம அந்த டிசைனில் தேய்க்கும் போது சீக்கிரம் காஞ்சிடும். அப்போ அந்த காஞ்சதை வச்சே வந்து நம்ம தேய்க்கக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி டிப் பண்ணி டிப் பண்ணி கையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த டிசைன் மேலே கரெக்டாக வந்து இந்த மாதிரி தேய்க்கணும். ஒரு 5 to 8 டைம்ஸ் நம்ம பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும், நல்லா கோல்டு கலர் கோட் ஆகிடும். இப்போ நான் பண்ணுறது தான் வந்து ஆக்சுவல் என்னோட ஸ்பீடு. இதெல்லாம் வந்து 2x ஸ்பீடில் போயிட்டுருக்கு வீடியோ. இப்போ நம்ம அந்த பீகாக் டிசைன் பண்ண அதே ஸ்டெப்ஸை வந்து மேலே இருக்கிற அந்த ரவுண்ட் டிசைனுக்கும் பண்ணலாம். பண்ணும்போதே நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணலாம், கீழே எதுவும் ஆகாத மாதிரி. சப்போஸ் ஆனால் கூட பரவாயில்ல, நம்ம பிளாக் பெயிண்ட்டில் நம்ம வந்து மறுபடியும் அது மேலே பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேர்ஃபுல்லாக தான் பண்ணேன், இருந்தாலும் அந்த சைட்லலாம் கொஞ்சம் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் மறுபடியும் நான் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து நம்ம அந்த வெளியே ஆச்சு இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பெயிண்ட் பண்ணாலும் அந்த கோல்டு கலர் அப்படியே தெரியுது, ஆனால் அது காஞ்சதுக்கப்புறமா அது மறைஞ்சு போயிடும். ஸோ சப்போஸ் ஒரு கோட்டிங்கில் வந்து அது மறையலை அப்படின்னா நம்ம 2 கோட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக அது வந்து கவர் ஆகிடும். இப்போது நான் அந்த கோல்டு பெயிண்ட்டில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா டைலூட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த குங்குரு பீட்ஸ் இருக்கிறீங்களா, அந்த லீஃப் ஷேப்போட குங்குரு பீட்ஸு, அதில் வந்து இந்த மாதிரி அந்த லைனர் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சென்டரில் இருக்கிற அந்த டாட்டட் டிசைனுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி தின் ப்ரஷ், இது வந்து நம்பர் 1 ப்ரஷ், அது அதை வச்சு நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது அந்த கீழே இருக்கிற குங்குரு பீட்ஸுக்கு, இப்போ இந்த இடத்துல நம்ம பிளாக் கொடுத்துட்டு குங்குரு பீட்ஸ்க்கு நம்ம வந்து கோல்டு கொடுத்தோம்னா அது ரெண்டும் டச் ஆகி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா கீழே இருக்கிற அந்த சைடுக்கும்
அந்த குங்குரு பீட்ஸ்க்கும் டோட்டலாகவே நான் கோல்டு கொடுத்துட்டேன். ஸோ நமக்கு இப்போ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அப்போ அந்த கீழே அந்த பார்டர் டிசைனுக்கு நான் கோல்டு கலர் நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அது காஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ பெயிண்ட் பண்ணும்போது இந்த சைடில் கொஞ்சம் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த இடத்துல நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாமே பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டிசைனர் பீட்ஸில் அந்த சென்டரில் இருக்கிற டிசைனுக்கு இந்த மாதிரி தின் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் கோல்டு கலர் வச்சுக்கிறேன். இப்போ வந்து அந்த கீழே இருக்கிற குங்குரு பீட்ஸ்க்கு நம்ம ஃபுல்லாக கோல்டு பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பெண்டன்ட் ரெடி ஆயாச்சு. இப்போது எனக்கு மறுபடியும் பிளானில் என்னோடய பிளானில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் சில பீட்ஸில் மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக கோல்டு கலர் இருக்கிற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே இப்போ எல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சது நல்லா காஞ்சிடுச்சு. ஒன் டே ஃபுல்லாக விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த பெயிண்ட்டு அந்த டெரக்கோட்டா பீஸில் வந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ அசம்பிள் பண்ணுறதுக்கு அந்த பேக் ரோப்பு, கியர் ஒயர், B7000 க்ளூ, பிளையர், கட்டர், அப்புறம் அந்த ஸ்டட் பேஸு, இதில் ரெண்டு சைஸ் நான் எடுத்திருக்கேன், பெருசும் சின்னதும். அப்புறம் கியர் லாக்கு. இப்போ அந்த பெரிய சைஸ் ஸ்டட் பேஸில் வந்து கம் அப்ளை பண்ணி இது வந்து நம்ம ஜும்காவுக்கு நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது, பெருசு சின்னது. நம்ம பெருசு வந்து ஜும்காவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சின்ன சைஸ் வந்து நம்ம சின்ன இயரிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டட் மாதிரி வர இது இல்லைன்னா சின்னதாக ஹேங்கிங் பண்ணுற மாதிரி ஸ்டட்ஸு, அதுக்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஹாரம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். கியர் வயல்ட்ருந்து ரெண்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஒரு கியர் லாக்குள்ளே போட்டு அந்த யூபின்குள்ளே விட்டு மறுபடியும் திருப்பி அந்த கியர் லாக்குள்ளே விட்டுட்டு நம்ம டைட் பண்ணி அந்த பிளையர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன ஆர்டர் போட்டிருக்கோ அதே மாதிரி ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணக்கூடாது, அதோடய ஆப்போசிட் சைடில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திலகம் ஷேப்போட அந்த பாயிண்டடாக இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு டைரெக்ஷனு, அதை வந்து இப்போ மேலே இருக்கிற மாதிரி நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது வந்து இன்சர்ட் பண்ணும்போது அந்த பாயிண்டடாக இருக்கிறது வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இன்சர்ட் பண்ணணும். அப்போது ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படிங்கும்போது இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 பீஸ் நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இனி இதுக்கு அடுத்தது நம்ம வந்து அந்த டாட்டட் வச்சோம் இல்லைங்களா, அந்த டிசைனர் பீட் சேம் அதே ஆர்டரு, அந்த பாயிண்டடாக இருக்கிறது வந்து மேலேயும் கீழேயும் ஒன்று போட்டுட்டு அதுக்கு அடுத்தது அந்த ஃபுல்லாக நம்ம கோல்டு பெயிண்டால் பெயிண்ட் பண்ண ரெண்டு பீட்ஸு, அதுக்கப்புறம் அந்த வெறும் டாட்டடாக வச்சுருக்கிற அந்த ரெண்டு பீட்ஸ். இப்போ டோட்டலாக 6 பீட்ஸ் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ கரெக்டாக ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும்.
V shape மாதிரி வருதுங்களா இந்த left side ல இருக்குறதும் right side ல இருக்குறதும் பார்த்தா V shape மாதிரி வரும் சோ இப்படி தான் இருக்கும் நம்ம arrange பண்ணி முடிச்சோம்னா சோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லா arrange பண்ணி முடிச்சிடலாம் இப்போ கடைசில ஒரு oval shape bead ஒன்னு எடுத்துக்கேன் நீங்க ஏதாவது round shape ஏதாவது ஒரு bead நீங்க எடுத்துக்கலாம் இப்போ gear lock உள்ள விட்டுட்டு அந்த back rope குள்ள இது உள்ள விட்டுட்டு மறுபடியும் திருப்பி அந்த gear lock லயும் அந்த bead லயும் உள்ள விட்டு நம்ம எடுத்துக்கலாம் சோ இதுல ஒரு என்ன அட்வான்டேஜ்னா இந்த பீட்ஸ் வந்து இங்க அங்கே திரும்பாது இப்போ நல்லா பிடிச்சு எடுத்துட்டு அந்த ப்ளையர் யூஸ் பண்ணி அந்த gear lock press பண்ணிக்கலாம் அப்ப அந்த எக்ஸஸா இருக்கிற வயர் எடுத்துட்டு அந்த பீட் குள்ள உள்ள விட்டுட்டோம்னா இப்ப கரெக்ட்டா வந்தாச்சு அவ்வளவுதான் நம்ம ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் உங்களோட ஃபீட்பேக்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க thank you so much for watching மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்